வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒயிட் ரைஸ் எப்படி சாதம் வந்து வடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சாப்பாடு வந்து நம்ம இப்போ எல்லாமே குக்கரில் தான் செய்கிறோம், ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுனால. இருந்தாலும் வந்து வடித்து சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது. இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நமக்கு அவசரம் அவசரம்னால வடிக்கிறது இல்லை. அதே மாதிரி ஃபஸ்ட்டு வடித்தா அது எப்படி நமக்கு வடிக்கிறது, எப்படி வெந்திருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக நிற்கணும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைனால தான் நம்ம வடிக்கிறதே வேண்டான்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வடித்து சாப்பிட்ணுன்னு விருப்பம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாத்திரம், வடிக்கிறதுக்கான பாத்திரமும் நம்ம சாப்பாடு வேக வைக்கிறதுக்கான பாத்திரமும் இப்படி மேட்சாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஒரு பாத்திரம் வாங்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி இருக்கணும். ஏன்னா ஒரு சிலர் வந்துட்டு பெரிய பாத்திரம் கீழே வச்சுருப்பாங்க, சின்ன பாத்திரத்தை வச்சு வடிக்கும் போது வடிக்க முடியாது. அதே சமயம் மேலே பெரிய பாத்திரத்தை வச்சுட்டு ரொம்ப பெரிய பாத்திரத்தை வச்சுட்டு கீழே இப்படி சின்ன பாத்திரம் வைக்கிறாங்கன்னா இப்படி ஒரு டம்ளரோ ஏதோ ஒன்று, அம்மாலாம் ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் இப்படி டம்ளர் ஏதாவது அண்டை கொடுத்து இப்படி வடிகட்டுவாங்க. அப்போ வந்து நமக்கு அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், பார்க்கும்போதே நமக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்க வேண்டியிருக்குன்னு. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாத்திரம் தான் கரெக்டாக மேட்சாக வாங்கணும். அதுக்கு இந்த மாதிரி வாங்கிக்கிங்க. இப்போ பாருங்கள், ஒரு துணியை வச்சுட்டு நீங்கள் இப்படி பிடிச்சி வடிக்கிறீங்கன்னா சூடாக இருக்கிற ஒரு பாத்திரம் இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ இப்படி வடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சிப்பி தட்டு இருக்கணும். இந்த மூடி வந்துட்டு ஒரு சிலதில் ஃபுல்லாக ஓட்டாக இருக்கும் எல்லா பக்கமும், ஒரு சிலதில் இந்த மாதிரி ஹாஃபாக இருக்கும். கீழே இப்படி வர்ற பக்கம் இந்த ஓட்டைங்க வர்ற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ சூடான பாத்திரம் நம்ம இப்படி பிடிக்கிறோன்னா இப்படி வச்சு இப்படி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி வடிக்கிறோம். வடிச்சுட்டு கரெக்டாக அதில் செட் ஆகிடுச்சான்னு பாருங்கள். அதுமாதிரி இனிமேல் விட்டுறக்கூடாது, கரெக்டாக ஃபிட்டாக பிடிச்சிக்கணும். மூடியை நம்ம நல்லா டைட்டாக அப்படி பிடிக்கணும், சரிங்களா? பிடிச்சிட்டு இப்படி விட்டுட்டு இப்போ இந்த துண்டை இப்படி கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்து இப்படி எடுத்துட்டிங்கன்னா இந்த துணியை நம்ம தனியாக எடுத்துடலாம். சூடாக இருக்கும்போது நான் சொல்கிறேன் இது. இந்த மாதிரி விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வடிஞ்சிடும். ஒரு 5-7 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சு வந்துடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது பாத்திரம் மட்டும்தான். அதே மாதிரி வடிக்கிறதுக்கு நம்ம இடத்த கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சுக்கணும். ஒரே இடமா பார்த்து வடிச்சுக்கோங்க. ஏன்னா சூடான பாத்திரம் நீங்கள் எடுக்கும்போது எங்கே வைக்கிறது என்னென்னு தெரியாமல் திணறக்கூடாது. இந்த மாதிரி வச்சு செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாத்திரத்தை கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி சமைக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம தண்ணி ஃபஸ்ட்டு ஒலை வச்சிடலாம். ஒலை வைக்கிறதுக்கு இந்த ஃபுல் பாத்திரமும் வந்துட்டு ஒரு 400 கிராம் அரிசி அளவுக்கு வேணும். நான் வந்து இப்போ 300 கிராம் அரிசி போட போகிறேன். அதுக்கு வந்துட்டு 400 கிராம் நீங்கள் போடுறதா இருந்தால் இது வரைக்கும் தண்ணி வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ நான் 300 கிராம் போட போகிறதுனால கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன், இவ்வளோ தண்ணி தான் வச்சுருக்கேன். இந்தளவு வச்சுட்டு ஃபஸ்ட்டு இது ஒலை வச்சு அதுக்கப்புறமேட்டு நம்ம தண்ணி சூடு நல்லா வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு டம்ளர் அதான் 300 கிராம் அரிசி அப்படிங்கிறப்ப நான் வந்து மோஸ்ட்லி வந்து ஒலை வச்சு அதுக்கப்புறம் ரைஸ் எல்லாம் போட மாட்டேன். ஒரே டைம் கழுவி அதுக்கு தேவையான தண்ணியை பிடிச்சி அப்படியே வச்சுருவேன். அந்த மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு ப்ராப்பராக காமிக்கணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி காமிக்கிறேன். உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அந்த சோறு வடிக்கிற மூடி இருக்குல்ல, அதை போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் தண்ணி சீக்கிரமாக சூடாகும். இது மூடிட்டு நம்ம வந்து இப்போ வந்து அரிசியை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் அரிசியை. அதனால் நான் கழுவிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு தண்ணி நல்லா ஒலை வந்துருச்சு, ஏதோ கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை போட்டுக்கலாம். இந்தளவு வந்தால் போதும் சூடு தண்ணியில். நான் வந்து அரிசி வந்து நல்லா 2 டைம் கழுவி தண்ணி அது எக்ஸ்ட்ரா ஒரு தண்ணி வச்சு பிடிச்சி ஊற வச்சுருக்கேன். ரொம்ப நேரம் ஊற வைக்கல, நீங்கள் வேணால் ஒரு 1/2 நேரம் ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஊற வைக்கல. இப்போ இந்த அரிசி இது சாரி ஒலை வைக்கும்போது தான் நான் அந்த அரிசியை கழுவுனேன். ரொம்ப ஊறல, கொஞ்சமாக தான் ஊறியிருக்கு. இது வந்து கொஞ்சம் நம்ம குக்கர் அரிசி குக்கர் சாதத்தை விட கொஞ்சம் பெருசு பெருசாக தெரியும் அரிசி. ஆனால் இது நல்லா கொலைய வச்சா கூட அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும், உதிரியாக. நமக்கு வந்து குக்கர் சாதம் கொஞ்சம் குலைவாக இருக்கட்டும், பிள்ளைங்க சாப்பிட்ணும் அப்படின்னு செஞ்சோன்னா கட்டியாக களி மாதிரி ஆகிடும். இது வந்து அந்த மாதிரி ஆகாது. வடித்த சாதம்னா உங்களுக்கு தனித்தனியாக பிரிஞ்சே நிற்கும் அரிசி, அதனால் சாப்பிட நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சாதம் வடித்து சாப்பிட்றது தான் நமக்கு நம்மளோட பழங்காலத்துலேருந்தே செஞ்சுட்டு இருந்தது. நாம் தான் இப்போ குக்கரில் எல்லாமே சாப்பிட்றோம். இப்போ சுகர் கம்ப்ளைண்ட் எல்லாமே அதனால் கூட வருதுங்கிறாங்க அதிகமாக.
இந்த மாதிரி சாப்பிட்டா கொஞ்சம் வரதுக்கு கம்மியாகும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து சாதத்தில் உப்பு போட்டுருவோம், நீங்கள் தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைனா வந்து ஒரு சிலர் வந்து குழம்புலேயே எக்ஸ்ட்ரா போட்டுக்குவாங்க, சாதத்தில் உப்பு போட மாட்டாங்க. நாங்கள் வந்து சாதத்துலேயே உப்பு போட்டுருவோம், அதனால் இந்த தண்ணிக்கும் சாப்பாட்டுக்கும் சேர்த்து தான் உப்பு போடணுமோ, அப்போ தான் வந்து உப்போட அளவு நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் இவ்வளோ போட்டுக்கிறேன், இந்த கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ கலந்து விட்டுருவோம், கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிச்சு வரும். உப்பு போட்டோன்னே நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு இதை கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், ஏன்னா பொங்கி ஸ்டவ்வில் ஊற்றிடும், அதனால் பொங்காமல் பார்த்துக்கணும். கொஞ்சமாக இப்படி மூடிய ஃபுல்லாக போட்டுறாதீங்க, பாதி கேப் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி போட்டு வைங்க. அப்போ தான் இது வந்து நம்ம மூடி போட்டிருக்கோம் பொங்கி கீழே வடியும், அது பொங்கி வடியும் போது டக்குன்னு சிம்மில் வச்சுக்கணும் ஸ்டவ்வை. அதுக்கப்புறம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும். இது பொங்கி கொஞ்சம் வர அளவுக்கு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் கம்மி பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே தான் நீங்கள் சமைக்க வேண்டியிருக்கும், இல்லை ஃபுல் ஃப்ளேம் வைக்கணும்னா மூடி போடாமல் வச்சு சமைக்கலாம். அப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடலாம் எப்படின்னா, ஆனால் சோறு வேகிறதுக்கு ஒரு 40 to 45 minutes ஆகும், அவ்வளோ டைம் ஆகும். நமக்கு ஒலை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சதுலேருந்து நான் சொல்கிறேன் கணக்கு, ஒலை வந்து அரிசி வேகிறதுக்கு டைம் ஆகும். நம்ம குக்கர்லன்னா 20 minutes எல்லாமே முடிஞ்சிடும், ஆனால் வந்து சாதம் வடிக்கிறது கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா தான் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இப்போ நம்ம வந்துட்டு மூடி போட்டு கொஞ்சமாக திறந்து வச்சுருக்கோம், ஃபுல்லாக அது பொங்கி வர டைமில் நான் மூடி எடுத்துருவேன், இல்லைனா ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். பொங்கி வந்துருச்சு, அதனால் நான் மூடி எடுத்துகிட்டு சிம்மில் வச்சுருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு அப்படியே வேக வச்சுக்கலாம் இதே மாதிரியே. அப்போ வந்து நம்ம இப்படி அரையாக மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டோம்னா ரொம்ப பொங்காது. இல்லை எனக்கு டைம் கொஞ்சம் சீக்கிரமாக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மூடி எடுத்துகிட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கனாலும் உங்களுக்கு வெந்துடும். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் ஒரு முன்னப்பின்ன வரும், அவ்வளோதான் டைம், ரொம்பலாம் டிஃப்ரெண்ட் வராது. இருந்தாலும் ஒரு 35 to 40-45 முடியும் உங்களுக்கு ரைஸ் வேக வச்சிங்கன்னா. ஒரு அரிசியை பொறுத்து இருக்குது, பழைய அரிசினா கொஞ்சம் லேட் ஆகும், அது நின்று வேகும்னு சொல்லுவாங்க, புது அரிசினா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் இது இந்த மாதிரி வச்சுருக்கேனாக்கோ இப்போ சிம்மில் வச்சுட்டேன். இது வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வெந்துட்டுருக்குன்னு பார்க்கலாம். சோறு நல்லா வெந்துட்டு வருது, இன்னும் கொஞ்சம் வேகமும், நாங்கள் கொஞ்சம் குறைவாக தான் சாப்பிடுவோம், அதனால் கொஞ்சம் குழையட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்தால் கரெக்டாக இருக்கும். பாருங்க இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அதே மாதிரியே ஒரு சைடு கொஞ்சம் ஓப்பனாக இருக்க மாதிரி மூடி போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நான் ஸ்டவ் சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம சாதம் வந்துட்டு இப்படி எடுத்துக்கிட்டு ஒரு அரிசி எடுத்துக்கோங்க, இப்படி மெதுவாக நசிக்க பாருங்கள், நல்லா நசுங்குது. இப்போ வந்து சாப்பாடு வெந்துருச்சு, இதை நம்ம வடிச்சிடுவோம். நல்லா மூடிய டைட்டாக மூடிட்டு இப்படி பண்ணிவிட்டு தண்ணி வந்து எப்படி நிறுத்திடக்கூடாதமோ லைட்டாக சாய்ச்சி வைக்கணும் பாத்திரம், அப்போ தான் தண்ணி வடியும். இப்போ மெதுவாக எடுத்துடலாம், துணி எடுத்தாச்சு அப்படியே நிற்கிது பாருங்கள். கரெக்டான மேட்சான பாத்திரம் தான் வாங்கணும், அதுதான் மெயின். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. நான் சாதம் எடுத்து காமிக்கிறேன், அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வடிச்சாச்சு, இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்துட்டு நல்லா நான் குழைவாக தான் வடிச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் வித விதையாக வடித்தாலும் இன்னும் நல்லா உதிரி உதிரியாக வரும் சாப்பாடு.
இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.